பன்னீர் கிரேவிக்கு வந்து பன்னீர், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ அதே மாதிரி கேரட் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சார்ட் பண்ணுறது, கொஞ்சமாக ஆயிலும் பட்டரும் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறேன். சாப் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேன். பன்னீர் வந்து கடைசியாக தான் போட போகிறேன். இது எல்லாமே வந்து ஒரு 70% குக் ஆனால் போதும். கிரேவிக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு 70% குக் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடுறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அதே பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆயில் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து கறி மசாலா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தனியாத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கணும். மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும். சைடில் வந்து நான் சப்பாத்தியே பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு சப்பாத்தி வந்து நான் பண்ண போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சார்ட் பண்ண வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கணும். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குதுனால கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி போட்டுக்கிறேன். இது வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நிறைய மசாலா எதுவுமே சேர்க்காமல் சூப்பரான வெஜிடபிள் பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள் பன்னீர் கிரேவி வந்து சப்பாத்தி, ரோட்டி, நான் எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும். லட்சியத்துக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் பன்னீர் கிரேவி, அதனால் அவங்க செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லக்ஷ்ய டைரிஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.